வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போது ரெண்டு நாள் முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து இந்த சிங்கப்பூரில் பிஆர் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிறது பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் இது வச்சுக்கலாம் இந்த வீடியோவை. இதில் வந்து நமக்கு ஒரு புது ஆங்கிள் ஒன்று கிடச்சிருக்கு. எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி தான், இது கன்ஃபார்ம்டாக கிடையாது, எங்களுடைய யூகம்தான் அது. அந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது எங்களுக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு நபர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர், கிட்டத்தட்ட 8 times அப்ளை பண்ணி 8 times ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அவருடைய கம்பெனிலேயே அது அவருடைய ப்ரொஃபைல், அவருடைய குவாலிஃபிகேஷன், சேலரி இருக்கிற ரெண்டு பேருக்கு கிடச்சிருக்கு, ஆனால் இவருக்கு மாத்திரம் கிடைக்கல. ஸோ இது என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம். அதாவது இந்த நபர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வந்தாருங்க, ஒரிஜினலாக ஐடி ப்ரொஃபைலில் தான் இருக்கார். வந்தார், வந்தபோது ஒய்ஃபு ஒரு குழந்தை, ஏதோ சின்ன குழந்தை கை கலந்துருக்கு. அப்போ வந்து தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வந்தார், அவர் மதரை கூப்பிட்டு வந்தார். அதாவது மதருக்கு வந்து இவங்க, அதாவது ஒரு டிபெண்டன்ட் பாஸ் போடணும்னா முடியாது, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தான் போடலாம், ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனுக்கு டிபெண்டன்ட் பாஸ் போடலாம். அதுக்கு வந்து $6,000 மினிமம் சேலரி இருக்கணும். மதருக்கு போடணும்னா லாங் டேர்ம் விசிட் பாஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் போடணும். அதுக்கான $12,000 சேலரி இருக்கணும், அப்போ தான் எல்டிவிபி போட முடியும் மதருக்கு. இவருக்கு அவ்வளோ சேலரி இல்லை, 8,000 சம்திங் தான் அந்த டயத்தில். அதனால் இவருக்கு லாங் டேர்ம் விசிட் பாஸ் போட முடியல. அதனால் என்ன பண்ணார், மதரை வந்து சோஷியல் விசிட்டில் கூப்பிட்டு வந்தார். அதாவது சோஷியல் விசிட்டில் வந்தாங்கன்னா 1 month பாஸ் கொடுப்பாங்க தங்கிறதுக்கு. அப்புறம் 1 month ஆனவுடனே ஒரு தடவை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்டென்ஷன், அதனால் திருப்பி அனுப்பிச்சிட்டார் மதுரை. அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து திருப்பியும் சோஷியல் யூஸ் பாஸில் கொண்டாந்துருக்காரு. அப்புறம் திருப்பி இதே மாதிரி 1 month + 1 month ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பிளான் பண்ணார்னா, இதுவே ஒரு பண்ண மிஸ்டேக் தான் சொல்லணும், ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போய், தெரிஞ்ச டாக்டரோ என்னவோ தெரில, ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கித்தார், இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, உடல் பிரச்சனை இருக்குது, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதனால் இன்னொரு 1 week 2 weeks இருக்கணும் சிங்கப்பூரில் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்டேருந்து ஏதோ வாங்கிட்டார். வாங்கிட்டு இமிக்ரேஷனில் காமிச்சிருக்காரு, இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அவங்களுக்கு, அதனால் 3rd month கொடுங்க எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் ஐசிஎல்லையும் சரி, ஏதோ மெடிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜெனுவினாக நினச்சிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 months இருந்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எக்ஸ்டென்ஷன், என்ன தான் இருந்தாலும் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் திருப்பி போயிட்டாங்க. இதே மாதிரி திருப்பி வர வேண்டியது, இந்த மாதிரி 2 மாதம் அப்புறம் மெடிக்கல் ரீசன் சொல்லி, ரிப்பீட்டடாக மெடிக்கல் ரீசன் சொல்லி சொல்லி இவர் வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காரு. ஸோ இது என்ன ஆயிருக்குன்னு நம்ம யூகிக்கிறோம்னா, நம்மளோட யூகம்தான் அகெயின். அதாவது அப்போ ஐசிஎல் டிசைட் பண்ணியிருப்பாங்க சப்போஸ், ஏன்னா இவரும் வந்து பிஆர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்போவே. ஸோ இவருக்கு பிஆர் கொடுத்தோம்னா உடனடியாக இவருடைய மதருக்கு வந்து அவர் லாங் டேர்ம் விசிட் பாஸ் போட்டுருவார். லாங் டேர்ம் விசிட் பாஸ் போட்டாக்க அதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதாவது இந்த மருத்துவ செலவு, இந்த எல்லாம் நிறையா பெனிஃபிட் சேவிங்ஸ் கிடைக்கும், கண்ணாபின்னான்னு 1/2 மேலே குறைஞ்சிரும். அதனால் இவர் இவங்க ஐசிஎல்ல பார்த்துருக்காங்க, இவருக்கு வந்து பிஆர் கொடுத்தோம்னா இவங்க மதர் வந்து இங்கேயே வருவாங்க, இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, ஏன்னா குறைச்ச செலவு தான் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா, இப்போ லோக்கல் ஆளுங்களுக்கு, அதாவது சிங்கப்பூரியன்ஸுக்கு ஆஸ்பத்திரியில் வந்து பெட் ஸ்பேஸ் எப்போவுமே கொஞ்சம் ஷார்ட்டேஜ் தான், பெட் ஸ்பேஸ் இல்லை இங்கே. அதனால் அதெல்லாம் வந்து அவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்னா லோக்கல் ஆளுக்கு பெட் ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஒரு காரணத்துக்காகவே இவருக்கு வந்து பிஆர் கொடுக்காமலே தவிர்த்துருக்கலாம். அந்த ஒரு ஜெனுயினான ஒரு சந்தேகம் நமக்கும் வருது. ஏன்னா எல்லா கண்ட்ரியும் வந்து அவங்க ஓன் சிட்டிசன்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, ஃபஸ்ட் ரைட்டு அவங்கள தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டுக்காரங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து சீப் ரேட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் சீப் ஆகிடும், பிஆர் எல்டிவிபி ஆனாங்கனாக்க, அதனால அவங்க வந்து ஐசிஎல கொடுக்கறதுக்கு அவங்க வந்து தயங்கியிருக்கலாம், கொடுக்காமல் இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரிப்பீட்டடாக 7 times 8 times ரிஜெக்ட் ஆகிறது சேம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் வச்சு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி இன்னொரு கேஸும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது மதரை வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் மதர்னால் ஒரு 60, 65, 70 இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ எனி டைம் ஷி கேன் ஃபால் சிக், அந்த மாதிரி ஆச்சுன்னா அப்போ வந்து இந்த சிங்கப்பூர் மெடிக்கல் சிஸ்டமுக்கு தான் கொஞ்சம் லோடு அதிகமாகும். அதனால் பிஆர் கொடுக்கலன்னா அந்த பிரச்சனையே வராது.
ஸோ அவருக்கும் பிஆர் கிடையாது, அவங்க மதருக்கும் வந்து எல்டிவிபிக்கு சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு கோணத்தில் கூட அவங்க திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் நமக்கு இருக்குது. இது கன்ஃபார்ம்டு இல்லை, டவுட் தான் அது. அதே நேரம் இப்போ இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடுமையாக்கியிருக்காங்க. அதாவது முன்னெல்லாம் அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அந்த இவர் இபியில் ஒர்க் பண்ணுறாருன்னா இந்த ஒய்ஃப் டிபெண்டன்ட் பாஸில் இருப்பாங்க. அவங்க வந்து வேலை செய்கிறது ஈஸி, அதாவது லெட்டர் ஆஃப் கன்சென்ட் அப்படின்னு ஒன்று வாங்கணும், எல்ஓசின்னு ஒன்று வாங்கணும். வாங்கினாங்கன்னா அவங்க வேலைக்கு சேர்ந்துடலாம் எங்கே வேணாம். ஆனால் இப்போ வந்து அந்த ஸ்கீமை வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸோ எஸ் பாஸோ ஒர்க் பர்மிட்டோ எதாவது அப்ளை பண்ணி தான் வேலை செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு உரிமை உண்டு அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது இது வந்து நிறைய அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஓவர்ஃப்ளோ ஃபாரினர்ஸ் இருந்தாங்கன்னா லோக்கல்ஸுக்கு வந்து அது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு நெருக்கடி எல்லா இடத்துலையும் பஸ்ஸு ட்ரெயின் அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக வரும். அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கேலிப்ரேட் பண்ணி அப்ரோச் பண்ணுறாங்க. நம்ம சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுடைய ஒரு யூகம்தான், கன்ஃபார்ம்டெல்லாம் கிடையாது. நாங்களே ஒரு லெட்டர் எழுதி போட்டோம் ஐசிஏக்கு, இந்த மாதிரி சில கேஸ் அப்ரூவ் ஆகுது, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆனாலே அப்ரூவ் ஆகிடுது. சில கேஸ் வந்து 8 வருஷம் ஆனால் கூட ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. சேம் பேக்ரவுண்ட், சேம் சேலரி, சேம் குவாலிஃபிகேஷன், இது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அதாவது இந்த மாதிரி அவங்க மதரை கொண்டுறாங்க, அது மெடிக்கல் ரீசன் அந்த மாதிரி இருக்குமா, இல்லை அவங்களுக்கு வந்து பிள்ளை குழந்தை இல்லை பெண் குழந்தை தான் இருக்குது அந்த ரீசன் இருக்குமா, ஏன்னா பிள்ளை குழந்தை இருந்தாக்கா இங்கே வந்து நேஷனல் சர்வீஸ் கம்பல்சரியாக பண்ணி ஆகும், ஸோ ஒரு காலம் அதுக்காக இருக்குமா அப்படின்லாம் கேட்டு பார்த்தோம். அவங்க வந்து வி டோன்ட் டிஸ்க்ளோஸ் எனி ரீசன் ஃபார் த ரிஜெக்ஷன் அப்படின்னு ஒரே இதில் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம அப்புறமா மீண்டும் வேறு எதாவது இருந்தால் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.